நான் வந்து வின் பண்ணலன்ட்டு நிறைய பேருக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தீங்கல்ல. தேர்ஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஒரு நான் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. கேட்டு ஃபினாலிக்கு அப்புறம் தான் வந்து பீப்புள் ஸ்டார்டட் சீயிங் மீ ஆஸ் ஓகே ஷி மைட் ஆல்சோ வின், வருவாங்க அவரோட டாப் த்ரீ வரைக்கும் அது வருவாங்க அப்படின்னு பார்க்க வச்சது. நான் வந்து வின் பண்ணலன்ட்டு நிறைய பேருக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தீங்கல்ல. ஐ சீரியஸ்லி வாண்ட் டு தேங்க் தோஸ் 3% பீப்புள் ஹூ ஹேட் கான்ஃபிடென்ஸ் இன் மீ. என்னை ரொம்ப விஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் என்னை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களோ இல்லை வந்து இந்த ஷோ பார்க்குறதுல வந்து என்னை வந்து ரொம்ப பிடிச்சவங்கன்னு சொன்னால் மேக்சிமம் விமன் தான், லேடிஸாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, மேபி ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் லேடிஸாக இருக்கலாம், இல்லை பாட்டிமா அத்தம்மா அந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் சின்ன குழந்தைங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன, பட் டாப் ஃபைவ்லையாவது வரணும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கட்டத்தில். ரைட், ஓகே, லெட் மீ காம் டவுன் நவ், தட்ஸ் ஆல், நடந்தது நடந்துச்சு, இது தான் அப்படி தான், இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு போவேன். ஹாய், வை கொச்சினா? ஐ லிவ் இன் கொச்சின். நான் என் ஃபேமிலி எல்லாம் இங்கே கொச்சினில் தான் இருக்கோம். ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கேருந்து சென்னை வந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப கொச்சினுக்கு வந்துடுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ வாஸ் ஜஸ்ட் டேக்கிங் ரெஸ்ட், கொஞ்சம் ரொம்ப டயரிங்காக இருந்தது. சைலண்ட்டாக வீட்டுக்கு வந்துட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணேன். வேறு அங்கே எப்படி இருக்குது, சென்னையில் எப்படி இருக்குது, எல்லோரும் வேறு வேறு இடங்கள்லேருந்து ஃபோன் பண்ணுறீங்க பேசுகிறீங்க. ஹாய் சஃப்ராஸ், செல்வி, கொச்சி கிளைமேட் இப்போ காமிச்சல்ல பாருங்கள், அதை பாருங்கள் அப்படி எப்படி விண்டியாக இருக்குது, க்ளவுடியாக இருக்குது, அப்புறம் திடீர் திடீர்னு மழை வருது. ஹேரா, நீங்கள் வேறு ஒன்று, ஹேரெல்லாம் மெயின்டைன்லாம் பண்ண முடியறதில்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆமாம், இஃப் ஏஜிங் வேர் ஆப்ஷனல் வுட் யூ லைக் டு ஸ்டே யங், யங் சரியான க்வெஸ்சன். இளமையாக இருக்கணும்னு யாருக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க, எப்போவுமே இளமையாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இளமையோடு சேர்ந்து அதே மாதிரி அறிவு மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் வயசு ஆக ஆக தானே மெச்சூரிட்டி வரும். ஸோ அதனால் ஏஜ் ஆகிறது நல்லது, வித் ஏஜ் மெச்சூரிட்டியும் வர ஆரம்பிச்சிடும். லுக்கிங் க்யூட் யா.